குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டவுட். ஏன்னா அவங்க ஆரம்ப கட்டத்தில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கும்போது நிறைய சித்தர்களை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஞான நிலை அடைஞ்சவர்களை மீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஒரு சில ஜீவசமாதிகள்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க, நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கோபப்படுவாங்க. அப்போது இந்த ஆன்மீகத்தோட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஞானிகளுக்கு கோபம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஞானிகளுக்கு கோபம் வருமா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கோபம்ன்றது எதனால் வருது காமனா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம், பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாகவும் இருக்குது. ஏன் இந்த கோபம்ன்றது இருக்குது அப்படின்னா, உங்களுடைய எண்ண பதிவுகள் இது நாள் வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு சில விஷயங்களை பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பீங்க. எதெல்லாம் எனக்கு கோபம் வரும், எதெல்லாம் எனக்கு பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் என்னோடய டிசைர்டு லிஸ்ட்டில் இருக்குது, இதெல்லாம் என்னோடய ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது, இதெல்லாம் பிடிக்காத லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட மைண்டை ஆல்ரெடி ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் டோட்டலாக பண்ணி வச்சுருக்கு, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ப்ரோக்ராமுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது விஷயம் நடக்கும்போது, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் நடக்காத போது, அந்த கோபம் என்பது உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் இல்லாமே படார்னு வந்துடும். இன்ஃபேக்ட் கோபம் வந்ததுக்கப்புறம் தான் அதை நீங்கள் நோட் பண்ணவே ஆரம்பிப்பீங்க, ஆஹா கோபம் வந்துருச்சு அப்படின்றது. பல பேர் கோபம் வந்ததுக்கப்புறம் கூட கோபம் வருதுன்னே தெரியாமல் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா, இந்த கோபம் என்பது சராசரி மனிதர்களுக்கு வரும்பொழுது சராசரி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோபத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி அவங்களோட கேரக்டரையும் இழந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி டோட்டலாக அந்த இடத்துல ஒரு அமளி தும்மலியை கிளப்பி விட்ருவாங்க. ஆனால் இதே ஒரு ஞானிகளுக்கு, எங்க ஞான நிலை அடைஞ்சவங்களுக்கு எப்படிங்க கோபம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். ஞான நிலை அடைந்தவர்களுக்கும் கோபம் வருவது என்பது சகஜமான ஒரு விஷயம்தான். இதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஞான நிலை அடைஞ்சவர்கள் கெட்ட வார்த்தையெல்லாம் அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க, அதுக்காக அவங்க ஞான நிலை அடைந்தவங்க இல்லை அப்படின்லாம் கிடையாது. திருவண்ணாமலையில் மூக்குப்பிடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், பக்கத்தில் போனீங்கனாவே எதையாவது கல் எடுத்து எறிவார், கோவப்பட்டு எதையாவது பேசுவார், திட்டுவார், கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவார், அதுக்காக அவர் வந்து சித்தர் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய அமைச்சர்களும் சரி, போலீஸ்காரங்களும் சரி, உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்க சரி, அவருடைய பார்வை நம்ம மேலே படாதான்னு சொல்லி க்யூ கட்டி நின்று வெயிட் பண்ணிலாம் அவரை பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அழுக்கு மூட்டை சித்தர் பழனியில் ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார், அவரும் கெட்ட வார்த்தைகள் நிறைய பேசுவார், அதுக்காக கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்கன்றக்காக அவங்க தெளிவற்றவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சித்தம் கலங்கியதுனால்தான் அவன் பேர் சித்தன். சித்த நிலை ஃபுல்லாக சதா சர்வகாலமும் அந்த இறைநிலையே இருக்கிறதுனால இந்த உலகத்தின் மேலே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ அவங்கள அறியாமல் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோபம் வரும், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, அது எல்லாமே அப்படி நடக்கிறது தான். இது வந்து ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க. இந்த ஞான ரீதியாக போகிறவங்களுக்கே சில பேருக்கு வந்து கோபம் வர்றது ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம். அதனால அவங்க ஞான நிலையில் மிக உயர்ந்த நிலையில் இல்லை அப்படின்னு வந்து நம்ம நிச்சயமாக சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, அந்த ஞான நிலை வந்தவர்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கு இடையில் ஒரு சின்ன நூலளவு தான் வித்தியாசம். இன்னும் ஞானம் அடைந்தவர்கள் நம்ம வந்து ஏலியன்ஸ் மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஞானம் அடைஞ்சவங்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் ஒரு சின்ன நூலளவு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த சின்ன நூலளவு டிஃப்ரென்ஸுன்றது ஒரு சராசரி மனிதனை ரொம்ப கீழ் லெவல்லையும், ஞானம் பெற்றவர்களும் மிக உயர்ந்த நிலையிலையும் காட்டும். ஏன்னா அந்த உலகத்தின் பாதையில் அந்த பக்குவத்தில் அவங்க வர்றப்போ அப்படி ஞானியாக கருதப்படுவாங்க, மகான்களாக பார்ப்பாங்க. அது எதனால் வந்து அப்போது வந்து ஞானிகளுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த சராசரி மனிதர்கள் கோபம் வந்துருச்சுன்னு வைங்க, அவன் எப்படி அப்படி பண்ணலாம், அவன் பண்ணது தப்பு, அவன் என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோபத்தை விடாமல் இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சராசரி மனிதர்கள். ஆனால் ஞானம் அடைஞ்சவர்கள் எப்படின்னா, அவங்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரிப்பாகும், அது படார்னு கோபம் வந்துடும் உங்களோட கான்சியஸ் இல்லாமல். ஆனால் ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கோபம் வந்த உடனே அதுக்கு படார்னு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோபம் வந்துருச்சுன்னா கூட அதை ஒரு பிரவாகமாக கடந்து போகட்டும்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இந்த உடல் அளவில் அவங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி அது ஒரே ஃபீல் தான், துக்கம் வந்தாலும் ஒரே ஃபீல் தான், சந்தோஷம் வந்தாலும் ஒரே ஃபீல் தான், காம உணர்வு வந்தாலும் ஒரே ஃபீல் தான்,
இந்த உடல் அளவில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரசாயன மாற்றத்தினால எந்த மாதிரியான ஒரு அவுட்கம் வந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரே ஃபீலாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் மனிதர்கள் தான் சந்தோஷம் உயர்ந்தது, துக்கம் தாழ்ந்தது, சோகம் வந்து ரொம்ப மோசமானது, இந்த மாதிரி பிரித்து பார்க்கறதுனால தான் பிரச்சனைகள் வருது. ஆனால் ஞானிகளுக்கு கோபம் வருதுன்னா கோபம் வரும், ஆனால் கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, படாருன்னு அந்த கோபத்தை விட்டுருவாங்க. ஒரு சில ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கோவப்பட்டு திட்டிட்டு படாருன்னு விட்டுருவாங்க. ஒரு சில ஞானிகள் அந்த கோபத்திலேயே இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை அழிக்கணுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி பல வகையான ஞானிகள் இருக்காங்க. ஞான மார்க்கம் என்பது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, யோக மார்க்கம் என்பது டிஃப்ரெண்ட்டானது. ஆன்மீக நிலையில் மேன்மை நிலை அடைந்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு லெவல்லலாம் இருப்பாங்க. அதனால் அவங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது நம்மளுடைய அவசியம் இல்லை. ஏன்னா ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க வேண்டாம், நம்ம என்ன மூலத்தில் இருக்குன்றதை பார்த்து நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டோம்னாவே இந்த உலகம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். இதில் மெயினாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஞான நிலை அடைந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சித்துக்கள் அப்படின்றது கைகூட அஷ்டமா சித்திகள், அஷ்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த காற்றுல பறக்கிறது, தண்ணியில் நடக்கிறது, அப்படி போகிறது, இப்படி போகிறது, ஒரே நேரத்தில் எட்டு இடத்துல காட்சி கொடுக்கறது, காணாமல் போகிறது, காற்றோட காற்றா கரைஞ்சி போகிறது, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து சித்துக்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணவங்க ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணும்போது மனம் ஒருநிலைப்படும்போது என்னாகும்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்துக்கள் அவங்களுக்கு கைகூடிடும். சித்துக்கள் கைகூடி இந்த மாதிரியான மிராக்கலான விஷயங்கள் பண்ணவங்கள் பல பேர் ஞானம் கிடைக்காமல் இருக்காங்க. ஞானம் என்பது வேறு, சித்து என்பது வேறு. ஞானம் பெற்ற பல பேர் வந்து சித்துக்கள் கைகூடாமல் இருக்காங்க. அப்போ என்ன இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, சித்துக்களை விட உயர்ந்த நிலை எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விடுதலை என்கிற அந்த முக்தி நிலை. அந்த முக்தி நிலை தான் பெரிய விஷயமே தவிர, இந்த சித்துக்கள் என்பது இந்த உலகத்தில் ஒரு ஜாலக்கு வேலைகள் காட்டுறதுக்கு, ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு, பார்த்தியா எனக்கு சக்தி வந்துருச்சு, பார்த்தியா நான் இதை பண்ணுறேன், பார்த்தியா அதை பண்ணுறேன், பார்த்தியா சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துருச்சு பார்த்தியான்னு சொல்லி மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன் ஒரு மேன்மை நிலை அடைந்து பிறவா பெருநிலை அடையணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு, முக்தி நிலைக்கு வந்து இந்த சித்துக்கள் என்பது தடையாகத்தான் இருக்குமே தவிர அது எந்த வகையிலும் உபயோகமாக இருக்காது. ஸோ அந்த சித்துக்களை தாண்டிய உயர்ந்த நிலை தான் அந்த முக்தி நிலைன்றது தான் அந்த ஞான நிலைன்றது. ஸோ அந்த ஞான நிலை தான் இருக்கிறதுலே மிக மிக உயர்ந்த நிலை. அப்போ ஞானிகளுக்கு கோபம் வருமா? நிச்சயம் கோபம் வரும். ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான். கோபம் வந்துருச்சுன்னா நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம், நாள் கணக்கில் இல்லை வருஷ கணக்கில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்போம். 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அந்த கோபம் போகாது. ஆனால் அடுத்த செகண்ட் அவங்க அதை விட்டு உதறிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் ஞானிகளுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மீண்டும் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.